இன்னங்க இன்னங்க எங்களை விட்டு போய் 12 வருஷம் ஆயிடுச்சு, ஊறி போயிடுச்சு. நம்ம பிள்ளைங்க எல்லாம் வளர்ந்து எவ்வளோ பெரிய ஆளாயிட்டாங்க. கஷ்டப்பட்டு வளர்த்தேன், பெருக்கி வச்சு அவங்கள. மூத்த பையன் வெளிநாட்டில் போய் செட்டில் ஆகிட்டான், நல்ல வேலை பார்த்து சந்தோஷமாக இருக்கான். இளைய பையனுக்கு இப்போ தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன், அவனும் நல்லா சந்தோஷமாக இருக்கான். ஆனால் என்ன, நீங்கள் இங்கே இல்லை, அந்த ஒரு குறை மட்டும்தான் இப்போதைக்கு என்னை வருத்திட்டே இருக்கு. அண்ணனா, வந்தா வரேப்பா. என்னப்பா வேலை விட்டு வந்துட்டியா? ஆ, வந்தாச்சுமா. ஆ, ஒரு நிமிஷம் உட்காருங்களே, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, நான் பார்க்குற வேலையில் இப்போ சென்னைக்கு ப்ரமோஷன் கிடச்சிருக்குமா, அதனால் நாளைக்கே சென்னைக்கு போகிற மாதிரி இருக்கும். மா மா, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் சொல்ல மாட்டீங்க. இல்லைப்பா, அண்ணனும் என்னை விட்டு போய் வெளிநாட்டில் இருக்கான், இப்போ நீயும் போனேறே, நான் எப்படிப்பா தனியாக இருக்க முடியும்? இல்லைம்மா, இந்த ப்ரமோஷன் வாய்ப்பு ஒரு தடவராமல் கிடைக்கும், கிடைக்கிறப்பே அதை கரெக்டாக யூஸ் பண்ணுறாமல் அவங்க ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கும். சந்தோஷந்தான்ப்பா, ஆனால் அம்மா தனியாக இருக்கணும். இல்லைம்மா, அண்ணே டெய்லி வீடியோ காலில் பேசுகிற மாதிரி நானும் உங்கள்கிட்ட டெய்லி வீடியோ கால் பேசுகிறேம்மா. உங்களுக்கு வேணால் ஒரு ப்ரூஃப் ஒன்று வாங்கி தரேம்மா, அதில் ரெண்டு பேரும் பேசலாம்மா டெய்லியும். சரிப்பா, என்னமோ சொல்கிற, என்ன வந்து சரிதான். சரிம்மா, அப்போ நான் நாளைக்கே கிளம்புற மாதிரி இருக்குமா? நாளைக்கே வாப்பா. ஆமாம்மா, நாளைக்கு தான் வேலையில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மா மா. என்னப்பா? உட்காருங்கம்மா. என்னப்பா இது, பட்டனை எல்லாம் ஒன்றும் இல்லை, இது எப்படிப்பா நான் யூஸ் பண்ணுவேன்? வாட்ஸ்அப்லேயே டவுன்லோட் பண்ணியிருக்கேன், என் நம்பரையும் சேவ் பண்ணியிருக்கேன். நான் கால் பண்ணும்போது மேலே நேம் காமிக்கும், நீங்கள் அட்டன் மட்டும் பண்ணால் போதும், நம்ம டெய்லியும் கால் பண்ணி பேசலாம். சந்தோஷந்தே. என்னப்பா, போய் சேர்ந்துட்டிங்களா? எப்படி இருக்க? இடனா ஓகேவாப்பா? சரிப்பா சரிப்பா, இங்கே நல்லா தான்ப்பா இருக்கேன், ஏதோ இருக்கேன்ப்பா. ஆ, உடம்ப பத்திரமா பார்த்துக்கோ. ஆ சரிப்பா. அம்மா பால் இருங்கம்மா, ஒரு நிமிஷம் நோட் பண்ணிக்கிறேன். சரிம்மா, நான் கிளம்புறேன். தம்பி ஒரு நிமிஷம் இருப்பா, நிலப்பா வரேன். அம்மா நிக்க சொன்னீங்களே, நினைக்கிறேன் என் பையன் இருந்து போனே வரமாட்டேங்குது. என்னம்மா புது ஃபோனா இருக்கு, இப்பதான் வாங்கி கொடுத்தாரா? வேணா என் ஃபோன்லேருந்து ஃபோன் பண்ணி பார்க்கவா? இங்க பாரு, நம்பர் சொல்லுங்க. 97 85 85. ஃபோன் வருதே, அப்புறம் ஏமா எடுக்கலன்னு சொல்கிறீங்க? அப்புறம் ஏன் என் பையன்கிட்ட இருந்து ஃபோனே வர மாட்டேங்குது? சரிம்மா, நான் போயிட்டு வரேன். காத்திருந்து காத்திருந்து என் கண்கள் பூத்து போயின, என் செவிகள் காய்த்து போயின, என் பிள்ளைகளின் குரலை கேளாமல் உடல் சோர்ந்து போயின, உள்ளம் துவண்டு போயின, தோல் சுருங்கி போயின, ஆனால் என் இதயமோ துடித்து கொண்டிருக்கிறது. காரணம், எங்கோ ஒரு மூலையில் என் பிள்ளைகள்